கடலூர்ல நான் பத்திரிகை நண்பர்களோடு பேசிய ஒரு பேச்சு வந்து வழக்கம் போல திமுக ஐடி விங்கு அதனுடைய நண்பர்கள் வந்து வழக்கம் போல அதை வந்து சர்ச்சை கிளப்புவதே வாடிக்கையாக வைத்திருக்கிறார். உங்கள் அனைவருக்குமே தெரியும், குறிப்பாக ஒரு பத்திரிகையாளரோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, எப்படி உங்களை அணுகுகின்றேன், எப்படி நாம் பேசுகின்றோம், எப்படி உங்களுடைய கேள்விகளை என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கின்றீர்கள், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடலூரிலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அங்கே கூட்டம் முடிந்த பிறகு நம்முடைய காரியகர்த்தாவினுடைய வீட்டிலே உணவு ஏற்பாடு செய்திருந்த பொழுது எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அழைத்து உணவு கொடுக்க வேண்டும், குறிப்பாக இன்று இந்த போராட்ட களத்தில் நான் பேசியிருக்கின்றேன், அதற்கு மேல் நான் பேசுவது சரியாக இருக்காது என்று சொல்லி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் உணவுக்கு சென்று பத்திரிகை சந்திப்பு வேண்டாம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் சென்றிருந்தார். அதை ஒரு கட்சியை சார்ந்த இரண்டு ஊடக நண்பர்கள் மறுபடியும் வந்து நான் காரியகர்த்தனோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, தொண்டர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து மைக்கை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதில் எங்களுடைய வயதான காரியகர்த்தரோடு பேச முடியவில்லை, தொண்டர்களோடு பேச முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் பத்திரிகை குறிப்பாக அந்த இரண்டு சகோதரர்களை பார்த்து சொன்னேன், இதை போல நீங்கள் குதித்து கொண்டிருந்தால் எப்படி நான் பதிலளிக்க முடியும், நான் தான் பேச மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன், நீங்களும் அதை கேட்டுவிட்டு உணவருந்துவிட்டு செல்லியிருக்கின்றீர்கள், வற்புறுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கும் தெரியும், எந்த நேரத்திலும் நம்ம யாரையும் எதற்கும் நாம் ஒப்பீடு செய்வது கிடையாது, ஒரு குண அதிசயத்தை சொல்லுகின்றோம். அதை எப்படி திமுகவுடைய ஐடி விங்கு வேலை இல்லாதவர்கள், மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள், அதில் ஒரு பகுதியை மட்டும் வழக்கம் போல் எடுத்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொன்னார் என்று இது புதுவிதமாக இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட தமிழிலே அதே போல் இல்லை, என்னுடைய பேச்சு வழக்கத்திலும் அது போல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சீறி பாயும் பொழுது நாம் சொல்லுவோம், ஏன் புலியை போல் பாய்கின்றீர்கள், அல்லது இந்த விலங்கை போல் பிராண்டுகின்றீர்கள், எதற்கு இந்த விலங்கை போல் தாவி தாவி வருகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை குரங்கு என்று சொல்லிவிட்டார். உடனே பத்திரிகையாளர் நண்பர்கள் பொங்க வேண்டும் என்று 3 நாட்களாக பொய்யான விஷமச் செய்தியை பரப்பி பார்த்தார்கள். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு நடந்தது என்ன என்பது தெரியும், கான்டெக்ஸ்ட் என்ன என்பது தெரியும், எதற்காக அந்த 2 நண்பர்கள் நான் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், அது அரசியல். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து